ஹாய் காய்ஸ், இப்போ டாய் பார்க்க போகிறோம். இந்த டாய் வந்து நம்ம சின்ன வயசு குழந்தைங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிறதுலே கொஞ்சம் டாய், இந்த டாய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாமே எல்லா டாயும் நான் வாங்குறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி தான் அந்த டாய் வரும். அது பார்க்குற உங்களுக்கும் பிடிக்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் டாய் வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டுருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் ஒரு டாய் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா மணியை சேமிக்கும். ஆனால் இதை வந்து ஒரு இந்த டைம் டிஜிட்டல் இந்தியாவில் எப்படி மணியை சேமிக்கிறோம், நம்ம அந்த டைமில் உண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கி, அதாவது பன்னி மூஞ்சி மாதிரி இருக்கும், அதில் போய் சேவ் பண்ணுவோம், இல்லை டேங்க் மாதிரி இருக்கும், இல்லைனா நம்ம வீட்டில் அங்கங்கே வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாய், பார்த்ததே இருக்க மாட்டீங்க. இந்த டாய் வந்து உங்களுக்கு தவிர யாரும் திறக்க முடியாது, உண்மையாக. ஓகே, இந்த பிக்கி பேங்க், பிக்கி பேங்க்கா இது பேர் தெரியல, நான் வந்து உண்டியல்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம காசு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து காசு நம்ம ஏடிஎம் மிஷினில் போகிற மாதிரி எடுத்துக்கோ. அந்த மாதிரி ஒரு டாய் தான் நம்ம இன்ட்ரூஸ் பண்ண போகிறோம். அந்த டாய் என்ன பார்த்தீங்கன்னா சேவிங் பாக்ஸ், அந்த டாய் தான் நாங்கள் வந்து பை பண்ணியிருக்கோம். சேவிங் பாக்ஸ், ஓகேங்களா. இந்த டாய் தான் இப்போ நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. ஓகே, இந்த ப்ராடக்ட்டில் உள்ள டக்கு டக்குன்னு என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்ன தேவை, இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா ரிவ்யூவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்னதுன்னா அந்த ஹாட் பாக்ஸ். ஹாட் பாக்ஸ்லாம் எப்படி இருக்கும், இப்போ வெறி சாப்பாடு ரொம்ப இருக்கும்ல ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு, ஹாட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆஃபீஸ்க்குலாம் இல்லை. ஓகேயா, அதுக்கப்புறம் உள்ளே வேறு என்ன இருக்குன்னா ஒரே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, மேனுவல் புக்னு நினைக்கிறேன். இது எப்படி அக்சஸ் பண்ணணும், இது எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இல்லை கொடுத்துருக்காங்க. பத்துக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லதாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்டிக்கர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், நான் போடுற எந்த வீடியோமோ ப்ரொமோஷனோ இதுவோ கிடையாது, எல்லாமே ஓன் காஸ்டில் பை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா கீழே கமெண்டும் பண்ணுங்க, இன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு மேனுவல் புக். இது வந்து சைனீஸ்லேயும் இருக்கு, இங்கிலீஷ்லேயும் இருக்கு. ஓகே, இது எப்படி ரன் பண்ணும், எப்படி இது ஒர்க் ஆகும், பாஸ்வேர்ட் போடலாம், அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா சும்மா ஒன்றும் இல்லைங்க, இது சும்மா இது மேலே ஒட்டிட்டு இதுக்கு மேலே இதை ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது அவ்வளோதான். எங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ தேவை கிடையாது, இல்லை வேண்டாம். நம்மளுக்கு மெயின் மேட்ரி இதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கலர் இருக்குது, பட் எங்களுக்கு இது ப்ளூ ரொம்ப பிடிச்சதுனால ப்ளூவை வந்து நாங்கள் பை பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கு வந்து அந்த கூலர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குங்க, கூலர் பாக்ஸ் தெரியும் உங்களுக்கு, அந்த ஐஸ் கட்டிலாம் ஐஸ்லாம் போட்டு பிக்னிக் பேக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்க்க ரொம்ப சின்னதாகவும் அழகாகவும் இருக்குது. ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் கீபேட் நம்பர் பேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபிங்கர் லாக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபிங்கர் லாக்லாம் இல்லை, சும்மா அந்த டச் பண்ணால் ஓப்பன் ஆகும், ஜஸ்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாக்கு இப்போ ஓப்பன் ஆகாது, ஏன்னா இதில் வந்து நாங்கள் வந்து பேட்டரி போடல, பேட்டரி போட்டால் தான் இது வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுள்ள வந்து காயின்ஸ் போடலாம், அதுக்கப்புறம் இதுள்ள வந்து இது போடலாம், என்னது நோட்டு போடலாம். வந்து ஆன் பண்ணி பார்ப்போம், பேட்டரி எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கலாமா, பேட்டரி எங்கடா. நீங்கள் வந்து இதுக்கு வந்து 3AA பேட்டரி போடணும். இது எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் போடணும், இது கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 3AA பேட்டரி போட்டுக்கலாம். 3AA பேட்டரி இன்செர்ட் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து இப்போ நாங்கள் வாங்கின புதுசில் ஆரம்பத்தில் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் 4 0ங்க, 1 2 3 4, ஓகேங்களா. 4 போட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும், பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். எஸ்எஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, டோர் தலைகிற சவுண்ட்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப செமையாக இருக்குது எனக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ரொம்ப இன்னும் இருக்கிற ஹைலைட்டான விஷயம், ப்ரொட்டி லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இது பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி திறக்க முடியாது, வெறும் பாஸ்வேர்ட் போட்டால் தான் திறக்க முடியும். இது பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக 4 0 கொடுத்துருவாங்க, 1 2 3 4, 3 0 போட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது உள்ள நீங்கள் என்ன காசு போடுறீங்களோ எடுத்து எடுத்துக்கலாம். திருப்பி நான் மூடுறேன், திருப்பி இப்போ மட்டும் ஒர்க் ஆகும். நீங்கள் மூடிட்டு இப்போ நீங்கள் திறந்தீங்கன்னா திறக்க முடியாது, பாஸ்வேர்ட் போட்டால் தான். திருப்பியும் 1 2 3, கிரீன் கலர் லைட் எரியும்னு நினைக்கிறேன், கிரீன் கலர் லைட் எரியுது, ஆனால் இதில் அவ்வளோ தெரியாது. கிரீன் கலர் லைட் எரியுது, ஓப்பன் ஆகும், சவுண்டு செம்மையாக இருக்குல்ல. சரி, இப்போ நம்ம இதில் காசு போட்டு பார்ப்போம், காசு பத்திரம் நோட்டு கொஞ்சம் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக விட்றேன், அதை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போயிடுது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. சவுண்டோட தான் எஸ்எஃப்எக்ஸோட தான் உள்ளே எழுக்கிறாப்புல. சரி, இப்போ இன்னொரு காயின் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. அடுத்த நோட்டு, அது தெரிஞ்சு ஒரு நோட்டு வெயிட் பண்ணுறதுக்கப்புறம் தான் இன்னொரு நோட்டாக தான் உள்ளே போகும் போல். அதுக்கப்புறம் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போகலாம். இதுக்கப்புறம் நம்ம காசு நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம கை சும்மாவே இருக்காது. ஏற்கனவே
க்ளோஸ்டு இருக்கிறதே நம்ம உடச்சி எடுத்துருவோம். இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, சும்மா போட்டு போட்டு எடுத்துருவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ஒழுங்காக சொல்லித்தாங்க, சேவிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவங்க சொல்லுங்க. சேவிங்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு சேவிங்ஸ் சொல்லித்தாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் போடுவோம். 1 2 3 போட்டு ஃபிங்கர் லாக் வச்சுட்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா சவுண்ட் எஸ்எஃப்எக்ஸ், இந்த டோர் திறக்கிற எஸ்எஃப்எக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட காசுலாம் உள்ளே இருக்குதுங்க. இது செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல டாயோட சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சும்மா வெட்டியில் இருக்கல 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 பட் இப்போ டச் பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.